கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலிருந்து ஒரு திருநாமத்தை அனுபவிச்சின்றிருக்கோம். திவ்ய தம்பதிகளுடைய கிருபா கட்டாட்சத்தால இந்த வாச்சா கைங்கரியத்தில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கிற திருநாமம் 9வது திருநாமம், வாக் அப்படிங்கிற திருநாமம். சம்போதனத்தில் வாச்சே நமஹா அப்படின்னு சொல்லுவோம். போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் பரமாத்மிகா அப்படிங்கிறது. பரமாத்மிகா அப்படிங்கிறவள் பரமனுக்கே பெருமை சேர்க்கிறாள். அந்த பரமனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாள் இந்த பரமாத்மிகாவான லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பரமனை, இந்த பரமாத்மிகா சமுத்திர மந்தனத்தின் பொழுது எப்படி அடைஞ்சாள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தேவர்கள்லாம் அமிர்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கடலை கடைஞ்சா. அந்த சமயத்தில் பல விஷயங்கள் பார்க்கடல்லேருந்து தோன்றிச்சு. அதில் சில விஷயங்களை பற்றி நிறைய பேசுறது உண்டு, சில விஷயங்களை அவ்வளவா கவனிக்கிறதில்லை. அதில் லக்ஷ்மி தேவி வரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்தாள். இந்த சமுத்திர மந்தனத்தின் பொழுது பார்க்கடலை கடையும் பொழுது லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி ஒருவள் தோன்றினாள். முன்னாடி தோன்றினத்தினால அவளுக்கு மூதேவி, ஜேஷ்டா தேவி அப்படின்னு பேரு. லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி இவள் வந்தாள், அதனால லக்ஷ்மியை விட பெரியவள் அவளுக்கு அக்கா ஜேஷ்டா. இந்த ஜேஷ்டா தேவி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தாளாம். சிகப்பு ஆடை அணிந்து சிகப்பு புஷ்பங்கள் தரிச்சுண்டு பார்க்கறதுக்கே அருவறுப்பை கொடுக்க கூடியவளாக இவள் தோன்றி தேவர்கள் கிட்டக்க வந்து கேட்டாளாம், தேவர்களே இப்படி கடைஞ்சி என்னை வெளியில கொண்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாளாம். தேவர்கள்லாம் இவளை பார்த்து நடுங்கி, அம்மா நீ எங்களுக்கு செய்யக்கூடியது எங்க கிட்டேந்து தள்ளி இருக்கிறது தான் அப்படின்னு விட்டா. உடனே ஜேஷ்டா தேவி, அப்படின்னா நான் எங்கதான் போறது அப்படின்னு கேட்டா. தேவர்கள்லாம் சொல்றா, சண்டை போடுறவா சில பேர் இருப்பா, அவ கிட்டக்க நீ போய் இரு. சூரியன் உதிக்கும் பொழுது சில பேர் தூங்கின்னு இருப்பா, அவ கிட்டக்க நீ போய் இரு. சூரியன் அஸ்தமிக்கிறச்சே சில பேர் தூங்குவா, அவ கிட்டக்க போ. அதர்ம காரியங்கள் பண்ணுவா, அவ கிட்டக்க போ. அவளுடைய கிரகத்தை ரொம்ப அசிங்கமா அசுத்தியா வச்சுருப்பா, அவ கிட்டக்க போய் இரு அப்படின்னு தேவர்கள்லாம் சொன்னாலாம். இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு இந்த ஜேஷ்டா தேவி இந்த இடங்கள்லாம் போய் தங்க ஆரம்பிச்சாலாம். நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த மாதிரி சண்டை போட்டாலோ சூரியன் உதிக்கிறச்சேவோ அஸ்தமிக்கிறச்சேவோ தூங்கினாலோ அதர்ம காரியங்கள் பண்ணினாலோ அசுத்தமா இருந்தாலோ கெட்டதெல்லாம் வந்து சேரும். இந்த ஜேஷ்டாதேவியினுடைய அருள் வருமா, ஜேஷ்டாதேவியோடைய அருள் வந்தா ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட இடங்கள்ல இந்த ஜேஷ்டாதேவி வசிக்கட்டும் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்லி ஒரு பக்கம் அனுப்பிச்சுட்டா. இன்னொரு பக்கம் இவாள்லாம் அமிர்த மந்தனத்தை தொடர்ந்து செய்யறா. கொஞ்ச நாள் கழிச்சு அத்தமா ஸ்வர்ண காந்தியோட எல்லாருடைய மனசும் குளிரும்படி சந்தோஷத்தை உண்டாக்கும்படி ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள். தோன்றினவள் எல்லாரும் பார்த்துருக்கும் பொழுதே பஷ்யதாம் சர்வதேவானாம் யயவக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு எம்பெருமானனுடைய திருமார்புல போய் உட்காண்டா. எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனாக ஆக்கினாள். நாராயணனை வரித்து லக்ஷ்மி தேவி நாராயணனை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்தாள். அந்த இடத்துல ஸ்வயம்பரத்துல மாலையிட்ட கண காட்சிப்போ. இன்னும் விவாகம் விமர்சையா நடக்கல. இந்த சமயத்துல லக்ஷ்மி தேவிக்கு மனசுல ஒரு ஆசை இருந்துதான், அதை எம்பெருமான் கிட்டக்க தெரிவிச்சான்.
என்னுடைய அக்கா ஜேஷ்டாதேவி, அவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும் பொழுது இப்படி நம்ப ஒண்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது அவ்வளவு நியாயமா இல்லையே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சொன்னாளாம். அவளுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவி. நாராயணனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த தன்னுடைய பக்தரான ஒரு மகரிஷியை கூட்டார். இவர்தான் உத்தாலகர் அப்படிங்கிறவர். அவரை கூப்பிட்டு நீர்தான் ஜேஷ்டா தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னார். உத்தாலகர் பெரிய வேத வித்து, வேதாத்தியனம் பண்ணி 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 அதுல ஊத்தமடைஞ்சவர். ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமபக்தர். இப்பேற்பட்டவர் எம்பெருமான் நம்மளுக்கு இப்படி ஒரு கட்டளை இடுகிறாரே, ஜேஷ்டாதேவியை போய் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரே, அது ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல எம்பெருமான் போய் உத்தாலகருடைய காதுல ஒரு ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியத்தை கேட்ட உடனே உத்தாலகர் ஒத்துனுட்டார். சரி, ஜேஷ்டாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டார். கல்யாணம் நடந்தது. ஜேஷ்டாதேவிக்கும் உத்தாலகருக்கும் கல்யாணம், லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் கல்யாணம். திவ்ய தம்பதிகளான லக்ஷ்மி நாராயணனை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். இந்த உத்தாலகரை பார்த்து எல்லாரும் பரிதாபப்பட்டார்களாம். ஆச்சு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது. இந்த பெண் அழைச்சிண்டு உத்தாலகர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு போனார். ஜேஷ்டாதேவி அழைச்சிண்டு போனா அங்க வேத கோஷம் கேட்கறது, வேத ஒலியானது சப்திக்கிறது ஆசிரமத்து கிட்ட போகும்பொழுதே. இத கேட்ட ஜேஷ்டாதேவி காதை மூடிண்டுட்டாளாம். இது என்ன சத்தம், கர்ண கொடூரமா இருக்கே, தாங்க முடியல அப்படின்னாளாம். உத்தாலகர் சொன்னார், தேவி இதுதான் என்னுடைய தொழில், தொழில் மட்டும் இல்ல இதுதான் வேத ஒலி, என்னுடைய மூச்சு காத்தே இதுதான், இது இல்லைன்னா என்னால தரிக்கவே முடியாது அப்படின்னாராம். இத கேட்ட ஜேஷ்டாதேவிக்கு பகீர்னுது, அடாடா இவரோட குடுத்தனம் பண்ணணும்னா ஆயுசு முழுக்க இத கேட்டுண்டே இருக்கணுமா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரே ஓட்டம் ஓடி திரும்பி லக்ஷ்மி நாராயணன் இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாளாம். அங்க போய் எம்பெருமான கேள்வி கேட்கிறாய்வு, இப்படி தகாத ஒரு சம்பந்தத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே, அது ஏன், வேத ஒலின்னா எனக்கு ஆகவே ஆகாது, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல போய் ஆயுசு முழுக்க நான் இருக்கணும்னு நீர் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கேட்டாளாம். எம்பெருமான் சொன்னார், வாஸ்தவம்தான், உனக்கு பிடிக்காத இடத்துல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான், நீ சுதந்திரமா உன் இஷ்டப்படி எங்கெல்லாம் இருந்துருந்தியோ முன்னாடி அங்கேயே போய் இருக்கலாம் அப்படின்னு விட்டார். ஜேஷ்டாதேவிக்கு ரொம்ப கோபம் வந்துதான், நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னை கூப்பிட்டு வச்சு நிரந்தரமா ஒரு இடம் கொடுக்கறேன் தங்கறதுக்கு, கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி தெரிஞ்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம், எனக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு நாளாம். உடனே எம்பெருமான் சொன்னார், கவலைப்படாத, அஸ்வத்த மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, அத்தி மரம், அந்த மரத்துக்கு நான் தான் தேவதை அப்படிங்கிறார் நாராயணன். நான் உனக்கு அந்த மரத்தை கொடுக்கறேன், அத உன்னுடைய வாசஸ்தானமா, உன்னுடைய கிரகமா, உன்னுடைய வீடா நீ வச்சுக்கோ, அங்க சௌக்கியமா இருந்துன்று அப்படின்னாராம். அப்பையும் ஜேஷ்டாதேவிக்கு சமாதானம் ஆகல. அவ சொல்றா, தனியா எப்படி நான் இருக்கிறது, யாருமே வரமாட்டாளே என் பக்கம், எப்படி நான் தனிமையிலேயே கழிக்கிறது என்னுடைய ஆயுச அப்படின்னு கேட்டாளாம். அப்ப எம்பெருமான் சொன்னார், கவலைப்படாத, சனிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தேவியும் நானும் வந்து உன்னை பார்த்துக்கிறோம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருவோம் அப்படின்னாராம். அதனாலதான் சனிக்கிழமையில மட்டும் இந்த அஸ்வத்த மரத்தை பிரதட்சணமா வரலாம், மற்ற நாட்கள்லாம் அதை பிரதட்சணமா வருதோ தொடரதோ கூடாது, அப்படி செஞ்சா இந்த ஜேஷ்டாதேவி கட்டாட்சம் வந்துடுமா, சனிக்கிழமையில மட்டும் இந்த ஜேஷ்டாதேவியினுடைய கட்டாட்சத்தை தள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி வரத்துனால
லக்ஷ்மி கட்டாட்சமானது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தொடலாம் அந்த மரத்தை. சரி, இப்படி ஒரு லீலை ஜேஷ்டாதேவியை வச்சுண்டு எம்பெருமான் பண்ணுவானே அப்படின்னு கேட்டா அதற்கு என்ன பதில்னா, எம்பெருமான் உத்தாலகருக்கு ரகசியமா சொன்னதுதான் அதுக்கு பதில். என்ன ரகசியம் அது? வேத ஒலியினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக ஜேஷ்டாதேவியை வச்சுண்டு இப்படி ஒரு லீலையை எம்பெருமான் பண்ணார். இந்த வேத ஒலியானது ஜேஷ்டாதேவிக்கு கேட்க முடியல, பொறுக்க முடியல. வேத ஒலி இருக்கிற இடத்துல அவளால இருக்க முடியல. ஏன்னா வேத ஒலியானது அவ்வளவு மங்களகரமானது, எல்லா விதமான அசுத்தியையும் எல்லா விதமான அசௌக்கியத்தையும் எல்லா விதமான தரித்திரத்தையும் போக்கக்கூடியது. இந்த அசுத்தி அசௌக்கியம் தரித்திரம் எல்லாம் ஜேஷ்டாதேவி அனுகிரகத்தால வரும். ஆனா வேத ஒலி இருக்கக்கூடிய இடத்துல இது எதுவுமே இருக்காது. வேத ஒலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அது சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தானா. ஏன்னா லக்ஷ்மி கட்டாட்சம் பட்டா ஜேஷ்டாதேவி கட்டாட்சம் போறது. அதனால இந்த வேத ஒலி லக்ஷ்மி தேவியே தான். இந்த விஷயத்த சாக்ஷாத் வேதமே சொல்றது. வேதம் சொல்றது மூணு வகையான வேதங்கள் இருக்கு. போயட்ரியா கவிதையா இருக்கக்கூடிய ரிக்வேதமும், புரோசா கத்தியமா இருக்கக்கூடிய யஜுர்வேதமும், சங்கீதமா இருக்கக்கூடிய சாமவேதமும், எல்லாமே லக்ஷ்மி தேவியாக வித்வான்கள் கருதுவார்கள் அப்படின்னு வேதமே சொல்றது. அதனால இந்த வேதத்தினுடைய ஒலி சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படிங்கறதுனால அவளுக்கு வேதத்தின் குரல், வேதத்தின் ஒலி, வாக் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. வாக்குங்கிற திருநாமத்தை சம்போதனமா அழைச்சா வாச்சே அப்படின்னு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்பேற்பட்ட அற்புதமான இந்த திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் ஒரு நிருத்தி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். வாகிதி லக்ஷ்மி கஸ்மாத் நாம்னா விபுதை ஸ்துதா விபாதீயம் வாசாம் யத் வேதானாம் லக்ஷ்யம் ஜ்ஞேயா ததீய வாசைஷா அப்படிங்கிறார். இந்த வாக் அப்படிங்கிற மகாலட்சுமி வேத ஒலியை ரொம்ப விரும்பக்கூடியவளும் உண்டு. இந்த விஷயத்தை நாம் தென்திருப்பேரை அப்படிங்கிற திவ்யதேசத்துல பார்க்கலாம். தென்திருப்பேரை அப்படிங்கிற திவ்யதேசத்துல எம்பெருமான் என்ன பண்ணுவாராம், வெள்ள சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொழியுமரா திருப்பேரையில் சேர்வன் நானே அப்படிங்கிறார். இந்த வேத கோஷத்தை வேத ஒலியை கேட்டுருப்பாராம் எம்பெருமான். அதோட சேர்ந்து என்ன கேட்பாராம், பிள்ளை குழா விளையாட்டொழியுமரா. பிள்ளைகள்லாம் அற்புதமா அங்க பேசி விளையாடின் இருப்பாளாம். என்னத்த பேசுவானா, பகவத் குணங்களை பேசுவா. வேத ஒலி பேசக்கூடிய இடத்துல எல்லா விதமான மங்களங்களும் ஏற்பட்டு சத்துவகுணம் நிறைஞ்சி பிள்ளைகள்லாம் நல்ல புத்தியோட பகவத் பக்தியில ஈடுபடுவார்கள். அதனால இந்த வாக்குங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா நல்ல சந்ததிகள் உண்டாகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. போன திருநாமமான பரமாத்மிகாவை ஜபித்தால் தம்பதிகளுக்குள்ள நல்ல அந்யோன்யமும் அனுசரணையும் இருக்கும்ங்கிறத பார்த்தோம். இந்த திருநாமமான வாக் அப்படிங்கறத ஜபிச்சா நல்லபடியா பகவத் பக்தியோட இருக்கக்கூடிய சந்ததிகள் உண்டாகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். வாசே நமஹா.